எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வின்சம் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட வெட்டிங் டே செலிப்ரேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். என்னோட வெட்டிங் டே வந்து ரொம்ப சிம்பிளா தான் செலிப்ரேட் பண்ணோம். மார்னிங் வந்து எப்பயும் போல வந்து ஹஸ்பண்ட் ஆபீஸ் போயிட்டாங்க. ஈவினிங் வந்து அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து நாங்க ரெஸ்டாரண்ட்க்கு வெளியே போய் சாப்பிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து வே மஸ்கட்ல இருக்கு. ரெஸ்டாரண்ட் பேர் வந்து புக்கரா. நம்ம ரெஸ்டாரண்ட் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி, என்னோட வெட்டிங் டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஒரு சிம்பிள் சர்ப்ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் நான் என் ஹஸ்பண்ட்காக ரெடி பண்ண சர்ப்ரைஸ். நான் எப்பயுமே வந்து அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து மேரேஜ் ஆனதுலேருந்து நான் வந்து மஸ்கட்டில் தான் இருக்கேன். எங்கே வாங்குறதுனாலும் எந்த பொருள் வாங்குறதுனாலும் அவர் தான் கூட்டிகிட்டு போவேன். ஸோ வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க முடியாமல் இருந்தது. இந்த டைம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்னால நான் வந்து இந்த சிம்பிள் சர்ப்ரைஸ் வந்து அவருக்கு கொடுக்க முடிஞ்சது. தேங்க்யூ என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் சொல்லிக்கிறேன். நாங்கள் வந்து டின்னருக்கு எங்கே போனோம் அப்படின்னா, வந்து வே மஸ்கட்டில் உள்ள கெம்பின்ஸ்கி ஹோட்டலுக்கு பக்கத்தில் புக்காரா ரெஸ்டாரண்ட் தான் போனோம். எனக்கு வந்து வேவ் மஸ்கட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அங்கே இருக்கிற வீடு, அதோட என்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து வேவ் மஸ்கட் உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு வேவ் மஸ்கட் ஏரியா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒவ்வொரு டைமும் கேட்டுட்டே இருந்தேன் ஹஸ்பண்ட் கிட்டே இங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. அதனால தான் வந்து இந்த டைம் வந்து வெட்டிங் டேக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து புக் பண்ணியிருக்காங்க. வே மஸ்கட் ஃபுல்லாகவே வந்து சூப்பராக இருந்தது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் இதுதான் வே மஸ்கட்குள்ளே போகிறேன். வெளியிலேருந்து நிறைய டைம் பார்த்துருக்கோம், பட் வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகி உள்ளே போகிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. நம்ம ஹோட்டல் பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் வந்து கெம்பின்ஸ்கி ஹோட்டலு. நம்ம வந்து இதுக்கு பக்கத்துல இருக்க புக்காரா ஹோட்டலுக்கு தான் போக போறோம். ஹோட்டல் ரீச் ஆயிடுச்சு. உள்ள வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு தான் அலோவ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் லிஃப்ட்ல முதக்கொண்டு எல்லா இடத்துலயுமே வந்து சானிடைசர் வச்சிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இங்கே தான் வந்து லிஃப்ட்ல வந்து சானிடைசர் பார்த்தேன். அதனால வந்து அதை கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும்னு எடுத்தேன். இங்கே என்ட்ரன்ஸ் ஆனதும் ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு ஹோட்டல் எங்கே இருக்கு அப்படிங்கிறதே தெரியல. கொஞ்ச நேரம் வந்து சர்ச் பண்ணோம். ஏன்னா வந்து இந்த இடத்துல ரெண்டு மூணு ஹோட்டல் இருக்கு. யூரோப்பியன் கசைன் இருந்தது, அப்புறம் இந்தியன் கசைன் இருந்தது, தாய்லாந்து கசைன் இருந்தது. ஸோ வந்து ஒவ்வொன்றா வந்து நாங்கள் தேடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஹோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஹோட்டல் வந்து க்ரௌடே இல்லாமல் இருந்தது. அதனால வந்து ஓகே, க்ரௌடு இல்லை, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். ஹோட்டல் வெளியவே சூப்பராக இருந்தது. என்ட்ரன்ஸ்லேருந்து எல்லா இடமும் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே கஃபேயும் இருந்தது. இப்போ தான் வந்து நம்ம ஹோட்டல் என்ட்ரன்ஸ் வரோம். இந்த என்ட்ரன்ஸில் வந்து பெயிண்டிங் வச்சுருந்தாங்க, மூணு பெயிண்டிங். இது மூணுமே சூப்பராக இருந்தது. அதனால சரி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு வீடியோ எடுத்தேன். இதுதான் ஹோட்டலோட ஃப்ரண்ட் வியூ. நம்ம இனிமே தான் ஹோட்டலுக்குள்ளே போக போகிறோம். இதுதான் நம்ம போக போகிற ஹோட்டலு, புக்காரா பேரு. முன்னாடியே வந்து நம்ம இந்தியன் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. இந்த ஹோட்டல் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக கேண்டில் லைட் தான். நம்ம நார்மல் லைட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. நம்ம இந்தியன் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து முன்னாடி டெக்கரேஷனுக்காக வச்சுருந்தாங்க. இது ரொம்பவே அழகாக இருந்தது.
இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மெனு கார்டு கிடையாது. இந்த கியூஆர் கோட் வந்து நீங்கள் ஃபோனில் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெனு வந்து ஃபோனுக்கே வந்துடும். இந்த ஹோல் ரெஸ்டாரண்ட்டுக்குமே இந்த ஒரு லைட் மட்டும்தான் இருந்தது, அதனால என்னால் முடிஞ்ச வரையும் கிளாரிட்டியாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் டார்க்காக இருந்தது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்க்கு ஃப்ரீ ஜூஸ் கொடுத்தாங்க எங்களுக்கு. ஆனால் இங்கே என்ன ஆர்டர் பண்ணாலும் கொஞ்சம் டைம் ஆகும் வரத்துக்கு. ஹோட்டல் வந்து இன்சைட் அவுட் சைட் ரெண்டு பக்கமும் இருக்கு. நாங்கள் வந்து சூஸ் பண்ணது வந்து வெளியில் உட்காந்துருக்கோம். ஆனால் பார்க்கறதுக்கு இது வெளியே அப்படிங்கிறதே தெரியாது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப நாளாக வந்து கேண்டில் லைட் டின்னர் ஹோட்டலில் சாப்பிட போகணும்னு ஆசை, பட் வந்து அது நடக்காமே இருந்தது. இந்த டைம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸாக வந்து இங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. எனக்கு இங்கே வந்து இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நார்மலாக வந்து ஃபுட்லேண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஹோட்டலுக்கு தான் போவோம் அப்படின்னு நினச்சேன் நான். இது வந்து ஹோட்டலோட ஃபுல் அவுட் சைடு, ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஹோட்டலோட அவுட் சைடு எங்கே வேணாலும் நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வெயிட்டிங் ஏரியாவும் தனியே இருந்தது. எல்லா இடத்துலயுமே வந்து கேண்டில் லைட் மட்டும்தான். ஆனா நாங்க மெனு ஆர்டர் பண்ணிட்டு அது வர வரையும் வெயிட் பண்ற டைம்ல தான் வந்து இந்த வீடியோ எல்லாமே எடுத்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ஜூஸ் கொடுத்தாங்க. என்னோட பையனால் ஒரு இடத்துல உட்காரவே முடியல, ஸோ வந்து அவனை கூட்டிகிட்டு கொஞ்ச நேரம் வெளியே விளையாட கூட்டிகிட்டு போனேன். அவன் அங்கே இருக்க சோஃபா அப்படின்னு எல்லா இடத்துலையும் விளையாண்டுட்டு இருந்தான். இந்த ஹோட்டலில் வந்து கிட்ஸுக்காக தனியாக பிளேட் செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பப்பட் சர்வ் பண்ணாங்க. இந்த பப்பட்க்கு வந்து மூணு விதமான சட்னி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சூப்பு, இந்த சூப் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது பப்பட்க்கு சர்வ் பண்ணது, நான் இது என்னன்னு தெரியாமல் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து இது வந்து சின்ன வெங்காயம், ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க என்னோட ஹஸ்பண்டு. இது வந்து சிக்கன் கபாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது ஃபுல்லாகவே வந்து சீஸில் செஞ்சுருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. என்னோட பையன் வந்து சிக்கன் அவ்வளோவா சாப்பிட மாட்டான் வெளியே ஹோட்டலுக்கு போனான், பட் அவனே வந்து சாப்பிட்டான், ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் பிரியாணியுமே சூப்பராக இருந்தது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி புக் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதுனால அவங்களே வந்து சர்ப்ரைஸாக டெசர்ட் கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டது. என்னோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் எப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வந்து ரெஸ்டாரண்ட் வெளியே சாய் ஷாப் அப்படின்னு வச்சுருந்தாங்க. எல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீயும் இங்கே கிடைக்கும். இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து பவுலிங் சென்டரும் இருந்தது, கிட்ஸ் கிளப்பும் இருந்தது, பட் வந்து நாங்கள் போன டைமில் அது க்ளோஸ் ஆகிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.